வெல்கம் டு பிகி ஃபன் மக்களே. 1,600,000 பூர்ணிமன் வெளியேறிவிட்டார். வாழ்க்கையிலே உருப்படியாக ஒரு முடிவு எடுத்திருக்காயா? இருந்தாலும் பிரதீப்புக்கு பண்ண துரோகத்தினால இந்த 1,600,000 எடுத்தது தான் என்னால் தாங்க முடியல. வேறு எவன் எடுத்திருந்தாலும், இந்த மணி வேறு யார் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இவன் எடுத்துட்டா பாருங்க, அதான் என்னால் தாங்கவே முடியல. இவளுக்கு அது கிடச்சிருக்கக்கூடாது. இருந்தாலும் வெளியில் போகட்டும், வெளியில் போய் நமக்கு என்ன இருக்குது. இவங்க என்னென்னா போகும்போது சில இது பூர்ணிமா வந்து மாயாக்கு சொல்லிட்டு வர்றாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. வெளியில் போங்க, நீங்கள் நான் மங்காத்தாவா, நீங்கள் உள்ளே வெளியேவா, வெளியில் போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஓட்டுருக்கு, உங்கள் மாயாவுக்கு என்ன ஓட்டுருக்கு, உங்கள் புள்ளிக்கங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க, எப்படி எப்படிலாம் கேவலப்பட்டிருக்கீங்க, எல்லாம் வெளில போனது தான் தெரியும். அதான் இப்போ தான் பார்த்தேன், வீட்டில் மாலையெல்லாம் போட்டு. இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் சர்வைவிங்க. அப்படி போட்டு கேக்கெலாம் வெட்டியிருக்காங்க, கேக்கெலாம் வெட்டி பேனர்லாம் தொங்க விட்டு இவங்களே செலவு பண்ணிக்கிட்டாங்க. அங்கே யாருமே 10 பேர் கூட இல்லை, இங்கே சுற்றி இதை பார்க்குறதுக்கு 10 பேர் கூட இல்லை. இவங்களே ஒன்று செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இவங்களே போட்டுக்கிறாங்க. இதில் ட்ரம்ஸு வெடியெலாம் போட்டு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இவங்க சொன்னாங்க பாருங்கள். ஒரு டைலாக் உள்ள அர்ச்சனாவுக்கு சொன்னாங்கல்ல, அர்ச்சனா அப்பா அம்மா வந்தப்போ அந்த மாதிரி தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. இப்போ மாயா வெள்ளம் வந்தோன்னு தெரியும் இன்னும். ஓ, இப்போ உட்காந்து மாயா கேமை பார்க்கணும்ல, மாயா எப்படி கேவலப்படுறா, நம்ம எப்படி கேவலப்பட்டோம், எல்லாம் ஒரு வாரம் பார்க்கணும்ல. இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு மாயாவை இந்த வாரம் எவிக்ட் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஆனாலும் பார்க்கணும் வெளியில் என்னென்ன நடக்குது. அண்ணா இடையில இப்போ பிரதீப் எதை வச்சு செஞ்சு விட்டா போலையா? செய்யணும், இப்படி தான் செய்யணும். இல்லை இல்லை, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிற பிரதீப், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டனி ஆண்டனிட்டா தான் வேறு மாதிரி சம்பவம் செய்யணும். இல்லை பொறுமையாக இருக்கிறதே ஒரு சம்பவம் தான், அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு வாரம் ஆக ஆக நாட்கள் நகர நகர இந்த நிக்சன் தெரிஞ்சுக்கிட்டாலும் போன வரும், அது மாதிரி இவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு குஷினா, 1,600,000 எடுத்துகிட்டு போயிட்டாங்கள்ல, அதனால் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக நினச்சிப்பாங்க. பட் ஆனால் மக்களுக்கு பிடிக்கணும்ல, நீ சேஃபு, ஆனால் உன்னோட கெரியர் சேஃபாங்கிறது தெரியாது. மாயா கெரியரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. விஜய் டிவி தான் வச்சு ஏதோ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் டிவியும் கமல்ஹாசன் அவர்களும் இல்லைனா அதுவும் அப்படி தான். இதில் இந்த மிகப்பெரிய காமெடி என்ன தெரியுமா, விஜயகாந்தை போய், விஜயகாந்த் சார் இறந்துருக்கார் பாருங்க, அங்கே வந்து இவங்க மாலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க 1,600,000 எடுத்துகிட்டு போயிட்டு. ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் இறப்புக்கு போய் நீ வந்து மாலை போட போயிருக்க. சரி, அது வந்து ஓகே, அதை கொஞ்சம் ஏற்றுக்கலாம். இருந்தாலும் பிக்பாஸ்லேயே நேராக விளம்பரத்துக்காக அங்கே போன பாரு, அதில் தான் தெரிஞ்சுது நீ எப்படியாப்பட்ட கேம் ஆடுற, வெளியில் வந்து எப்படிலாம் உன் பேரை மாற்ற பார்க்குற. உன் பேரெலாம் மாறவே மாறாது. நீ 4 பேரை வந்து யூடியூப்பில் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு 4 பேருக்கு பிஆர் கிரியேட் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே பேரை திருத்திடலாம் பார்க்குறியா? மக்கள் விட மாட்டான், ஒரு படத்துலையும் நடிக்க முடியாது. நீ பண்ண துரோகத்துக்கெலாம் வச்சு செய்வாங்க, மாயா வரட்டும் 2 பேரையும் வச்சு செய்வாங்க. சோடியா சோடியா பட வாய்ப்பு தேடுங்க. என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள்? இதில் பாட்டு வேற, காசுமே இல்லை காசு வந்து கொட்டுகிற வேலை இது. அப்படியா உனக்கு கொட்டி இருக்குதா? இதுக்கப்புறம் கொட்டாது எப்பயுமே. உன்னை திரும்ப இந்த ஸ்க்ரீனில் பார்க்கவே கூடாதுன்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட மாயாவையே பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஓரளவு நல்லா ஆக்ட் பண்ணும், தேட்டர் ஆக்டிஸ்ட்லாம் அதெல்லாம் தேட்டரில் நிறைய பண்ணியிருக்கு, நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. ஓரளவு ஆக்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன 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 சீன் வந்தால் கூட நல்லா பயங்கரமாக இருக்கும். அதையே மதிக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாரம் இன்னும் நல்லா வச்சு செய்வாங்க, மக்கள் வச்சு செய்வாங்க. அதெல்லாம் பொறுமையாக இருந்து வீட்டில் பார்த்துட்டு திரும்ப மாயா ஃபைனல்ஸில் வந்து மாயாவை பாருங்கள். ஓகே மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் மாயாவா விஜயவர்மாவா இல்லை விஜய் டிவின் பாலிட்டிக்ஸ் கேமா, பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.